வணக்கம். உலகம் மொத்தமும் இப்போ கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸில் நடக்கக்கூடிய எலெக்ஷன். 2024 நவம்பர் மாதம் யுஎஸில் எலெக்ஷன் நடக்க போகுது. இதில் யுஎஸோட பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் யார் அப்படின்றது நமக்கு தெரியும். உலகம் மொத்தமும் இதில் கவனம் செலுத்துறதுக்கான முக்கிய காரணம், உலக நாடுகளோட பொருளாதாரம் அவங்களுடைய மற்ற அரசியல் சார்ந்த விஷயங்களும் யுஎஸ் எலெக்ஷனை பொறுத்து தீர்மானமாகறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இப்போ ரஷ்யா யுக்ரைனோட வார் போயிட்டுருக்கு, அண்ட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த பிரசிடென்ஷியல் ரேஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார், இந்த எலெக்ஷனோட பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக யுஎஸோட பிரசிடெண்ட்டாக தேர்வாகணும் அப்படின்னா அதுக்கு மூணு க்ரைட்டீரியாவை அவங்க கண்டிப்பாக பூர்த்தி பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க யுஎஸ்லேயே பிறந்த ஒரு நபராக இருக்கணும். ரெண்டாவது, அவங்க 14 வருஷம் அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கணும். அண்ட் மூணாவது விஷயம், அவங்க 35 வயசை தாண்டின ஒரு நபராக இருக்கணும். அமெரிக்காவில் இப்போ டாமினேட்டிங்காக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இன்னொன்று ரிப்பப்ளிக் பார்ட்டி. டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் லீடிங் கேண்டிடேட்டாக இருக்கவர் தான் நம்ம ஜோ பைடன். அண்ட் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் லீடிங்கில் இருக்கக்கூடியவர் ட்ரம்ப் அவர்கள். இதை தாண்டி இதில் மற்ற கேண்டிடேட்ஸ் யாரார் அப்படின்றத பார்த்துடலாம். டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் பைடனுக்கு அடுத்தபடியாக வில்லியம்சன் அண்ட் கெனடி இருக்காங்க. அண்ட் ரிப்பப்ளிக் பார்ட்டியில் 13 பேர்கிட்ட இருக்காங்க. ட்ரம்ப்பை தாண்டி விவேக் ராமசாமி, நிக்கி ஹாலி, டிம் ஸ்காட் இவங்கெல்லாம் வந்து இந்த போட்டியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்க்கறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அண்ட் பைடனோட ரீமேட்ச் நடக்குமா அப்படின்றதுக்கு தான். அந்த ரீமேட்ச் நடந்துச்சு அப்படின்னா யார் இதில் வந்து ஜெயிப்பாங்க, பைடனா இல்லை ட்ரம்ப்பா அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அதுக்கான போல்ஸையும் வந்து வாஷிங்டன் போஸ்ட் அண்ட் ஏபிசி நியூஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் என்ன முடிவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் அவர்கள் தான் லீடிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பைடனுக்கு வந்து 81 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த செகண்ட் டேர்மை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே அவருக்கு 86 கிட்ட ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ட்ரம்ப்புக்கும் வந்து கிட்டத்தட்ட 77 இயர்ஸ் ஆகுது. பட் ஏஜ்னாலேயே பைடனை எதிர்க்கக்கூடிய பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70% ஆஃப் பீப்புள் கிட்ட ஏஜை வந்து ரீசனாக சொல்கிறாங்க, பைடன் வந்து பிரசிடென்ட் தேர்வாக கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் இன்னொரு பக்கம், அவரோட நிர்வாகத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37% மக்கள் தான் வந்து அவரோட நிர்வாகத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவரோட சொந்த பார்ட்டியிலே பைடன் அவர்களோட நிர்வாகம் வந்துட்டு ஏஜ்னால தடைபடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60%. அதனால் அந்த 60% பீப்புளும் வேற யாராவது ஒரு நாமினியை வந்து போட்டால் நல்லா இருக்கும் இந்த எலெக்ஷன் ரேஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மொத்தமாக ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51%, அண்ட் பைடனுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் 42%. இதை தாண்டி இந்த யுஎஸ் எலெக்ஷன்ல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அபார்ஷன் பேன், அண்ட் ரெண்டாவது இந்த நாட்டோட எக்கானமி. பைடன் அவரோட ஆட்சியில் ஜிடிபியை வந்து முடிஞ்சளவு அதிகரிச்சிருந்தாலும் அவரோட ஆட்சியில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பேசிக் திங்ஸோட ப்ரைஸ் எல்லாம் வந்து ஹைக்கில் இருந்திருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி அண்ட் ரிப்பப்ளிக் பார்ட்டி ரெண்டுமே வந்து இந்த எக்கானமியில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியுது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களோட கேம்பெயினும் அப்படி தான் இருக்குது. அண்ட் இவங்க மூணாவதாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன் வைலன்ஸ். இந்த கன் வைலன்ஸ்னால க்ரைம் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எலெக்ஷனுக்கும் வந்து பலவிதமான அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் அப்படின்றதுனால இந்த கன் வைலன்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல ரிப்பப்ளிக் பார்ட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு இடையில யுஎஸ் இன்னொரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யுக்ரைனுக்கு அவங்க பண்ணக்கூடிய அந்த மிலிட்ரி எய்டை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேஜர் ரீசனாக அவங்க சொல்கிறது, அவங்க பாஸ் பண்ண ஃபண்டிங் பில் வந்து நவம்பர் மிட்டோட முடியுது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப நாளுக்கு வந்து நீட்டிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யுஎஸ் வந்து அதிக சப்போர்ட்டை வந்து யுக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க மற்ற நாடுகளை விட. ஏன்னா கிட்டத்தட்ட $46 பில்லியன் அதிகமாக அவங்க வந்து மிலிட்ரி எய்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெர்மனி. இவங்க வந்து $18 பில்லியன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யுஎஸ் யுக்ரைனுக்கான மிலிட்ரி எய்டை ஸ்டாப் பண்ணதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து கரப்ஷன் அதிகமாக நடக்கிறதா சொல்கிறாங்க. யுக்ரைனுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எதுவுமே சரியாக போய் சேர்றதில்லை அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், யுஎஸில் வந்துட்டு அவங்க பெருசாக வந்து வார சப்போர்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கிடையாது. அண்ட் மூணாவதாக, அங்கே அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளோட யுஎஸோட எலெக்ஷனுக்கு திருப்பி வருவோம். ஒரு பக்கம் பைடனோட ஏஜை வந்து இவங்க மேஜர் ரீசனாக வச்சாலும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதை ஏற்றுக்கிறதா இல்லை, பைடன் வந்து எக்கானமியை நல்லா கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரம்ப்பை திருப்பியும் எடுத்துகிட்டு வந்தால் அமெரிக்காவோட நிலைமையே வேறு மாதிரி மாறிடும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய
நிலைமையா இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அமெரிக்கன் தமிழ் ரேடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.